அதுதான் நான் வந்து சொன்னது. என்னென்னா இன்றைக்கி வந்து பார்ட்டி நடக்குது. இப்போ இவர்கிட்ட கொண்டு வந்து நான் 20 ரியால கொடுக்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்னென்னா, எங்கள் வீட்டில் இருந்து கேட்டாங்க எனக்கு வந்து ஹரிஸ் இதில் எடுத்துக்கிறோமா? சரி ஓகே, கிரீமில் கிரீமில் உள்ளது மாதிரியா ஒன்று? ஓகே, இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே பொம்மையிலேருந்து அதிலிருந்து இதிலேருந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக தான். இங்கே பாருங்கள் இந்த பொம்மை எவ்வளோ எவ்வளோ இது வெறும் 17 ரியால் தான் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பொம்மை வெறும் 17 ரியால் தான். சரி வெல்கம் பேக் டு சேது. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா இஸ்காவாச ஜமியாவுக்கு வந்திருக்கிறோம். ஆல்ரெடி முன்னாடி போயிட்டு பலாப்பீர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீட்டில் வந்து ஏதோ பார்ட்டின்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டிக்கு வந்து காலையிலேயே வந்து காசை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பலாப்பீர். அதுக்கப்புறம் பலாப்பீர் குப்பூசு, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் கூசா. கூசானாக்கா நம்ம புடலங்காய் மாதிரியே குட்டியாக இருக்க பாருங்க அந்த இது. இப்போ வாங்கிறதுக்கு நானும் பாய் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இதில் ஏதாவது ஆஃபர் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இஸ்காவா ஜமியாவில் வந்து அப்பப்போ ஆஃபர்லாம் போடுவாங்க. இந்த பெர்ஃப்யூம் 5 ரியால், அப்புறம் இந்த சாப்பாடு பொருள், இது பிஸ்கெட்டு ரஸ்க், இதுகள்லாம் வந்து ஆஃபரில் போடுவாங்க. சரி நானும் உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னு தெரியல கைஸ், ரொம்ப தடுமலாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. சரி உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். போகலாமா அல்மீராக்குமே? ஓகே கைஸ், இதாக இருக்கு பாருங்கள் அல்மீரா. அதான் ஸோ கைஸ், இப்போ நான் ட்ராலியை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதில் ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் போட்டேன் சரிங்களா? எல்லாருக்கும் பாருங்கள், இந்த சைடில் தான் வந்து அந்த குப்பூசு வகைகள் இதுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பலாப்பில் குப்பூசு வந்து முன்னாடி நம்ம பலாப்பில் வாங்குகிற இடத்துல தான் வாங்குறது. ஆனால் வந்து இப்போது அந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா மிஷின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், 10:30 வந்தாலுமே இங்கே குப்பூசு இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த இடத்துல தான் குப்பூசு வச்சுருப்பாங்க. என்னன்னு தெரியல, மிஸ்ஸுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. எத்தனை மணிக்குன்னு தெரியல, நம்ம அங்கே கேட்போம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இஸ்கா அல்மீராக்குள்ளே வந்ததில் இதெல்லாம் வாங்கியிருக்குங்க. ஏன்னா நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் 5 ரூபா 75 காசு, இது வந்து 10 ரியால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரியாலுங்க. இது நல்லா இதாக இருக்குது. இது வந்து 10 ரியால் போட்டிருக்கோம், 12 ரியால் இது. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் எவ்வளவுன்னா 4 ரியால் 75 காசு போட்டிருக்காங்க சரிங்களா? இது 12 ரியால் வந்தது. ஓகே, இந்த மாதிரி வந்து நிறையா இதுகளில் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆஃபர்களை பார்த்து பார்த்து எடுங்க. இந்த இருக்கு பாருங்கள் லோக்கர், இந்த லோக்கர்லாம் வந்து நல்ல ரேட்டில் போட்டிருக்காங்க சரியா? இது ஒன்று எடுத்துக்கலாமே. சரி, உடஞ்சது மாதிரியா இருக்குது, உடஞ்சது மாதிரியா இருக்குது கைஸ். இதில் எடுத்துக்கிறோமா? சரி ஓகே, கிரீமில் கிரீமில் உள்ளது மாதிரியா ஒன்று? ஓகே, இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும் சரிங்களா இந்தியாவுக்கு. அப்புறம் பிஸ்கெட்டு, கிரீம் பிஸ்கெட்டு இதுகள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிரீம் பிஸ்கெட்டு, லெமன் பஃப் இருக்குது சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர்லாம் நல்லா இதாக போட்டிருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், நம்ம இஸ்காவா அல்மீராவில் வந்து எல்லாமே இருக்குது பாருங்களேன். அதாவது ஆட்டு குடல், லிவரு, இங்கே வந்து இது என்ன பீஃபோடைய லிவரு, அதுக்கப்புறம் ஆட்டு கால் இருக்குது பாருங்கள். ஆட்டு கால்னால் நமக்கு ஆட்டு கால், ஆட்டு மூளை இருக்குது இங்கே. இது எல்லாமே வந்து தனித்தனியாக இங்கே வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டுத்தலை வேணும்னா ஆட்டுத்தலை அங்கே இருக்குது ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டில் வந்து நூடுல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இது ஸ்லைஸாக வெட்டி வச்சுருப்பாங்க அது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவிலே பரட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டுடைய மீட்டுங்க. இதெல்லாம் வந்து பீஃபு சரிங்களா? பீஃபை வந்து இப்படியே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா பீஃப் இருக்குதுங்க.
அதுக்கப்புறம் மட்டனு, ஸோ இந்தியா மட்டன் எல்லா மட்டனும் இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே ஃபிஷ்ஷு பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஃபிஷ்ஷு கேஸ், இப்போ மீன் இதுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த இருக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து ஓரா மீன், அப்புறம் இறால், கனவா, டிலாப்பியா இருக்குது. சேர் மீன் வந்து 12 ரியால், அப்புறம் இது வந்து 16 ரியால் போட்டிருக்காங்க. ஹம்மூர் ஷார்க் மீடியம் 6 ரியால் கிலோ. அப்புறம் இந்த ஊடக மீன் 15 ரியால் கிலோ. இதெல்லாம் எங்கள் ஊரில் ஊடகம்னு சொல்லுவோம். இது வந்து நகர சென்னகரைன்னு சொல்லுவோம். 27 ரியாலா ரபீப், இது தான் 21 ரியால். அது மஞ்சப்பாறை, மஞ்சப்பாறை 27 ரியால். சரிங்களா, இது ஒவ்வொரு ரேட்லேயும் இருக்குது. நமக்கு உள்ள மீன் வந்து மாவுளா மீன், அதுதான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த மீன் இல்லை. சரி கேஸ், அப்படியே நம்ம வெளில போயிடலாம். அப்படியே இந்த பக்கத்தில் சிக்கன் இருக்குது. இங்கே வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ சிக்கன் ஹாட் இருக்கு பாருங்கள். இந்த சிக்கனுடைய ஹாட்டு மட்டும் தனியாக கிடைக்கும். சிக்கனுடைய ஈரல் இதுவுமே தனியாக வச்சுருப்பாங்க. இது வந்து சிக்கனுடைய பிரஸ்ட்டு, சரியா, அதுவெல்லாம் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கனுடைய நெக்கு கழுத்து இருக்குது பாருங்கள், அது தனியாக இருக்குது. ஸோ கோழியுடைய கால் தனியாக இருக்குது, சரிங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கோழியுடைய கல்லீரல் இருக்குது பாருங்கள், அதுவும் தனியாக இருக்குது. இப்படியே ஒவ்வொன்றும் பிரித்து 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 தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு லெக்கு பீஸ் மட்டும் வேணும்னா ஸோ லெக்கு இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து ரெக்கை பீஸ் வேணும்னா ரெக்கை பீஸ் இருக்குது. ஸோ சிக்கன் லாலிபப் பூ போடுவோம் இல்லையா, அது வந்து இந்த இதில் தான் நம்ம சிக் இதில் தான் இந்த ரெக்கையில் தான் போடுவாங்க. இதில் போட்டால் சிக்கன் லாலிபப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரியால். எத்தனை கிலோன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா கிலோ வந்து போட்டிருப்பாங்க. இதில் இதில் கிலோவாக 10 ரியால் தான் நினைக்கிறேன். ஆமாம், இது 1 கிலோ, சாரி 500 கிராம் தான் இருக்கு பாருங்கள். 500 கிராமு 10 ரியால், பரவாயில்ல. சிக்கன் லாலிபப் செய்யணும்னா நம்ம அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷு, சரிங்களா, ஃப்ரீசரில் வைக்காதது. இது வந்து வெறும் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருப்பாங்க, சும்மா லைட்டாக கூலிங்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுருப்பாங்க. நல்லா இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம். நான் எங்கே போயிட்டு போய்கிட்டு இருக்கேனாக்கா, நேராக அசிசியாவில் போயிட்டு ஒரு ட்ராப் ஒன்று இருந்துச்சு, அந்த ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க. எஸ் மூக்கு ரொம்ப அடைச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அங்கே ஸ்டேடியம் இருக்குது, இங்கே பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு நிற்கிறாரு. ஆனால் உள்ளாக்க வந்து அவங்க வீட்டுக்காரன், அவங்க வீட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து காட்ட முடியாது கைஸ். சரி, நான் வந்து மதியம் வந்து சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு என்ன என்ன சாப்பிட்னா மட்டனு, மட்டன் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு அசிஜாவில் போயிட்டு இப்போ ட்ரா பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ தான் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போக போகிறேங்க. சரிங்களா, அங்கே போகிறாரு பாருங்க அவர். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா அல் ரோனக்கு. ஸோ கியூ மாலில் இருக்கிறேன், அந்த அல் ரோனக்கு தாங்க போய்கிட்டு இருக்கிறேன். என்ன எடுக்க போகிறேன்னா, நம்ம அந்த பிளாஸ்டிக் டேப் இருக்க போகிறேங்க, அந்த பிளாஸ்டிக் டேப் தான் நான் எடுக்க போகிறேன். இங்கே வந்து எல்லாமே ரேட்டு கம்மி தான், நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா. இங்கே பொம்மையிலேருந்து அதிலிருந்து இதிலேருந்து எல்லாமே ரேட்டு கம்மி தான். இங்கே பாருங்கள், இந்த பொம்மை எவ்வளோ எவ்வளோ இது 17 ரியால் தான் பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய பொம்மை வெறும் 17 ரியால் தான். சரிங்களா, இப்போ நம்ம வந்து நான் வந்து நேராக போய் அந்த இதை எடுக்கணுங்க, டேப்பு. ஏன்னா சாக்லேட் இதெல்லாம் வாங்கினது அந்த இதில் அப்படியே டேப் அடிச்சுட்டு அப்படியே போடணும். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த 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 டேப் இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ தின்னமாக இருக்குது டேப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 2 ரியால் தாங்க இங்கே போட்டிருக்காங்க. அதை விட 1.50 கிலோ டேப் இருக்குது பாருங்களேன். 1.50 கிலோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டேப்பு. இதுவே வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஊருக்கு போகும்போது பார்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து டேப் எடுத்துக்கோங்க. மாஸ்கிங் டேப்பில் இருந்து இந்த இந்த பிளாஸ்டிக் டேப்பில் இருந்து எல்லா டேப்புமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. சில்வர் டேப் இதெல்லாம் இங்கே பாருங்கள், சில்வர் டேப்பில் ஒரு 3.50க்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ ரோனாவுக்கு வந்தோம்னாலே இதாங்க, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 3.50 தான். இந்த ஒரு ரோல் வந்து 3.50 தான், இது இது வந்து 3.50 தான். ஓகே, இதெல்லாம் பேக்கிங் டேப்பு, நல்லாயிருக்கு, சரிங்களா. அப்புறம் கரண்ட் டேப்பு, கரண்ட் டேப்பு பாருங்கள், இதெல்லாம் 3.50 தான். பரவாயில்லையே.
இங்கே பாருங்கள் இந்த கரண்ட் டேப் இருக்கு பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 10 பீஸ் வந்து வெறும் 350 ரியால், 350 ரியால் தான் சரிங்களா. ஒரு 9 இங்கே வந்து வாங்கிக்கிங்க, நல்லா ரேட்டு நல்லா சகலமாக கிடைக்கும், வாங்கிட்டு அப்படியே போகலாம். இப்போ நான் எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரியாலுக்குள்ள தான் நான் எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டேப்பு நீங்கள் வாங்கிட்டு இந்த கட் பண்ணுறதுக்குரிய இது கூட இங்கே இருக்குது பாருங்கள். கைஸ், நான் ரோடாவுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, இப்போது வரவும் நம்ம ஃபைசல் வந்து வந்திருக்காங்க. இப்போ நான் செயின் இந்த செண்டு இது எல்லாம் வாங்கினது இந்த இருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாமே யாருக்குனாக்கா ஃபைசலுக்கு தான், எனக்கு கிடையாது மக்களே சரிங்களா. ஸோ அந்த அங்கே வந்து நிற்கலாம் ஃபைசலு, அப்போ ஃபைசல்ட்டே சொல்லுவோம், உங்கள் கண்ணு முன்னாடியே நான் கொடுக்குறேன் பாருங்கள் சரிங்களா. இதான் ஃபைசலு ஒப்படைச்சிட்டாங்க உங்கள்கிட்ட எல்லாம் தெரியும் எவிடன்ஸ். ஆமாம் பாருங்கள் மக்களே, நான் வந்து கொடுத்துட்டேன் ஒப்படைச்சிட்டேன். எப்படி இருக்காங்க? ஏ சரி, இந்த அப்படி கட்டுவீங்க. இப்போ பாப்பாரு திருச்சி எல்லாம் சரியா இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம். அது வேற டப்பால கொடுத்தாங்க, நம்ம ஃப்ரெண்டுனால வந்துக்கிட்டு பாக்ஸில் கொடுத்து கொடுத்துருக்காங்க. புஷ் பண்ணுங்க இப்படி புஷ். அடா இதை ஏன் ஓப்பன் பண்ண தெரியலையே, அதெல்லாம் என்னத்தை போய் ஓப்பன் பண்ண போறாரு பாருங்க, போட்டு சண்டை விடுறத பாருங்க. என்ன உங்களுக்குலாம் விஐபி கிடைக்கல கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து என்ன இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஆ உங்களை பாருங்க செயின் உழைச்சு வாங்கினது உங்களுக்கு தான் வாங்கினதா? காசு இல்லாத ஊருக்கு போகிறோம், காசு இல்லாத நேரத்தில் டக்குன்னு பேங்க்கு போயிடும் அவ்வளோதான். பார்த்துங்க அங்கே போய் அட்டை கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, காசு இல்லைனா டக்குனு பேங்க்கில் வச்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளவு? 1,30,000 ரூபாயா ஆ மிச்சம் சொச்சா? ஏங்க 24 கிராமுங்க, 3 பவுனு. ஆமாம், 3 பவுனு வந்து இன்றைக்கி வந்து 50,000 ரூபான்னு நம்ம இங்கே கத்தார் ரியாலுக்கு நம்ம இந்தியா காசுக்கு ஒரு 50,000 50,000. சரி ஓகே, 1,50,000 ரூபா. 1,50,000 ரூபா 4 மாதம் 4.5 மாதம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:53. நமக்கு முதலாளி அம்மா வந்து 20 ரியால் கொடுத்து போயிட்டு இந்த ஹரிஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க சரிங்களா. அதுதான் இப்போ வந்து நான் ஹரிஸ் வாங்குறதுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கேன், வண்டி எடுத்துக்கிட்டு கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் போ செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு ஹரிஸ் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு ஹரிஸை வாங்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லி. ஹரிஸ் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்த கோழி இறைச்சிலையும் செய்கிறாங்க, அப்புறம் ஆட்டு இறைச்சிலையும் செய்கிறாங்க, அது கூட வந்து கோதுமை இதெல்லாம் வச்சு அப்படியே நம்ம என்ன சொல்கிறது களி மாதிரியே கிண்டுவாங்க. ஆனால் அது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது, அவ்வளோ ஒரு சத்தான பொருள் அந்த பொருள் சரிங்களா. அதுக்கு பேர் தான் ஹரிஸ். அப்புறம் மத்ரூபா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது சரிங்களா. அதுவும் நல்லது, அதுவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ஓகே கைஸ், சரி இப்போ நான் அந்த ஹரிஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இருக்கு பாருங்க நம்ம கடை, அங்கே போயிட்டு ஒரு டீயை ஒன்று போட்டுட்டு அப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இங்கே போய்கிட்டு இருக்கிறேன் கைஸ். சரிங்க, இப்போ போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோமே. பாயி வந்திருக்காரா என்னன்னு தெரியல, பாபா வந்தாங்க ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க போல் அவர்கிட்ட, அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். நமக்கு வர்ற நேரமெல்லாம் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த இருக்குது ஒரு பார்க்கிங். ஓகே இதுக்குள்ள சொருவிட வேண்டியதான் பார்க்கிங். ஸோ கைஸ் இந்த இருக்குது பாருங்கள் மதீனா கலீஃபா என்னது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் நம்ம போட்டிருக்காங்க ஐயோ, அதை நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல கைஸ், நான் வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால சரிங்களா. இந்த இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மதனகலிஃபா ஹெல்த் சென்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. 20 ரியாலு தான் சரிங்களா. இந்த எடுத்துகிட்டு வந்துட்டார், நான் வந்து கொடுத்தேன்.
اوكي شكرا حبيبي اوكي دارك بارنگ ادھا ہریس نا سننا الا اپو ایکسپلینمنٹ وندم بارنگ ادھا دا ہریس சரி கைஸ் இப்போ நான் வந்து மதன கலிஃபால இருந்து நான் நேரா இப்ப வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து கொடுப்பாங்க அது என்ன வேலை இருக்குன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னு கேட்டால் எப்பயுமே வந்து அரபி வீட்டில் வந்து நமக்கு இந்த வேலை தான் கொடுப்பாங்க இத்தனை மணிக்கு தான் வேலை வரேன் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லவே முடியாது அரபி வீடை பொறுத்தளவு சரிங்களா ஸோ அதை தான் நான் வந்து சொன்னது என்னென்னா இன்றைக்கி வந்து பார்ட்டி நடக்குது இப்போ இவர்கிட்ட கொண்டு வந்து நான் 20 ரியால கொடுக்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்னென்னா எங்கள் வீட்டில் இருந்து கேட்டாங்க எனக்கு வந்து ஹரிஸ் வந்து இப்போ நீ வாங்கிட்டு வர செய்யுது அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் காசு வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி எப்படி சொல்லி கேட்டாங்க அப்போ நான் கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க எக்ஸ்ட்ராலாம் தர முடியாது வேணால் 2 பாக்ஸாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி 2 பாக்ஸாக வாங்கினா எனக்கு நிறையா இருக்குமே செய்யுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரி நான் மறுபடிக்கு நான் அவங்கள்ட்ட போயிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு இவர் என்ன சொல்கிறாருனாக்கா அங்கே வந்து பேக் பண்ணுறாங்க இல்லையா ஹரிஸு அவங்க பேக் பண்ணும்போதே வந்து ஒரு பாக்ஸுக்குன்னா இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுவாங்களாம் அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு பாக்ஸோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளோக்கு தகுந்தாப்பில் பிடிக்கக்கூடிய அந்த பாக்ஸு இல்லை வந்து பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க இப்போ 20 ரியால் ஒரு பாக்ஸ் 20 ரியால்னால் கூட ஒரு 10 ரியால் 5 ரியாலுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் வச்சு கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்னால நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இப்போ புதுசாக வந்தோம்னா அது வந்து நாட் பாசிபிள் தான் சொல்லலாம் சரிங்களா சரிங்க நான் வந்து மறுக்கியா சிக்னலில் வந்து நிற்கிறேன் இந்த மறுக்கியா சிக்னலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எங்கே இருக்குது எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வரக்கூடிய இந்த மதன கலிஃபா ஸோ இந்த மறுக்கியா சிக்னல் சரி கைஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு முதலாளி வேறு அப்பப்போ வெளில வந்துட்டு போகிறாரு வீட்டில் ஏன்னா வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல அதனால் ஸோ கைஸ் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 11:30 ஆகிடுச்சு இப்போ தான் வீட்டில் எல்லா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு நான் ஹரிஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா வாங்கிட்டு வந்து நேராக வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையுமே வரலைங்க இது வரைக்கும் இப்போ தான் வந்து எல்லோரும் வந்தாங்க வந்துட்டு அதோட வண்டி எடுத்துகிட்டு தான் வந்து போனாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் வண்டி வீட்டை விட்டு வெளியிலேயும் வண்டி நிறையா வண்டியெல்லாம் இருந்துச்சு சரி அப்புறம் அங்கே உள்ள டிரைவர் மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க கூட நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அவங்களுடைய வேலை இதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையும் நான் கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன் சரி சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழி தான் வந்துச்சு அந்த கோழி வந்து எப்படின்னாக்கா நம்ம அந்த காய்கறி இதுகள்லாம் போட்டு கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி தான் வந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிட்டேன் வேறு வழி இல்லையே இருக்கிறத வச்சு தான் சாப்பிட முடியும் நமக்கு தேவைன்னா நம்ம கடையில் போயிட்டு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்து வர்ற சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுது போக்க வேண்டியதான் அப்படி தான் இன்றைக்கி வந்து பொழுது வந்து நல்லபடியாக போச்சு கைஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் வந்து தண்ணி வந்து ஓவர்ஃபுல்லாகி லீக் ஆகிடுச்சு உள்ளாக்க வந்து அந்த டேங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு தடவை சொன்னேன் இல்லையா ஹவாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாட்டர் கண்ட்ரோலு அது சரிங்களா அதாவது ஃப்ரண்டில் வந்து பால் மாதிரியே வரும் அது அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு வைங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும் ஸோ அது நம்ம ஊரில் வந்து அந்த இது யூஸ் பண்ண மாட்டோம் பட் வெளிநாட்டுகளில் வந்து அது வந்து அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து டேங்கு எல்லாமே பெரிய டேங்கு அதனால் வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சா நிறையலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலை வந்து வச்சுட்டாங்கனாக்கா அதை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி அது இதாகிடும் இப்போ என்னமோ தெரியல அது பழுதாயிடுச்சு போல் அது வந்து இப்போ தண்ணி லீக்கானோன்னா ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அந்த தெரியுது பற்றியெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் நான் கேமராவில் தெரியல அதுக்கு இவ்வளோ நேரம் வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தோம் நான் ஓனர் அதுக்கப்புறம் வந்து பாயி 3 பேர் அப்புறம் அவர் அந்த ஒரு மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்தார் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா வீடு வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்தார் அது என்னன்னாக்கா ஸ்பீடே கிடையாது அப்படியே மெதுவாக இழுக்குது தண்ணி இழுத்து வெளியில் கொஞ்சமாக கொடுக்குது இது சரிப்பட்டு வராது அதோட ஒரு என்ன சொல்கிறதுனா ஓஸ் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஒரு 1.5 ஓஸ் அதை அந்த இன்னொரு டேங்கில் விட்டு அந்த டேங்க்லேருந்து இப்படி வாயை வச்சு ஒன்று உறிஞ்சி அப்புறம் அதிலிருந்து தண்ணியை எடுத்து அந்த டேங்க்லேருந்து இந்த டேங்க் அதாவது 2 டேங்குமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் சரிங்களா இப்போ நான் அதை காட்டுறேன்
இந்த மாதிரி வந்து டேங்க் வந்து இருக்குது இல்லையா, இப்போ அந்த டேங்கில் இருந்து இந்த டேங்குக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறது தண்ணியை, ஏன்னா அது வந்து ஓவர் ஃபுல்லாகிடுச்சு உங்களுக்கு அந்த டேங்கில் உள்ள தண்ணி. அதனால் வந்து அந்த டேங்க்லேருந்து இந்த டேங்குக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி இப்படிமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இதுதான் வந்து வேலை, ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுனால தண்ணி இப்போ வந்து எலக்ட்ரிஷியன் வந்து ஃபோன் பண்ணதுக்கு அவர் எடுக்கிற போல், அதனால் நம்மளை வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம முதலாளி. அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கி காலையில் எந்திரிக்க வேண்டியதான். சரி கேஷ், இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போச்சு அலகம்தெல்லாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம். பை பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.